ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ச்சியான நோட்டிபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை பிரஸ் பண்ணுங்க. ஒரு குழுவில் குறைந்தது ஒரு மாணவியாவது அமையணும். மூன்று மாணவி, இப்ப ரெண்டு மாணவி இருக்கா, ரெண்டு சி ஒன்று எழுதிக்கலாம். ரெண்டு பேர்ல ஒரு ஆள் தெரிவு செய்யற மாதிரியா? அது தெரிவு செய்யறதுக்கு அப்படி ரெண்டு இருந்தா ரெண்டுல ஒன்று தெரிவு செய்யறேன். ரெண்டு மீனிங் ரெண்டு சி ஒன்று. ஓகே, இப்ப யாருக்கும் ஐடியா ஒன்று வரலையா? சரி, நான் பார்ப்போம். அப்ப அப்ப இந்த கேள்வியை நாங்க எப்படி அணுகிறேன்னு சொன்னா, இப்ப சொல்லிக்காங்க குறைந்தது ஒரு மாணவியாவது அமையணும் சொன்னா, மொத்தம் எத்தனை பேர் இருக்கிறாங்க குழு? எத்தனை எத்தனை? மூணு பேர் கொண்ட குழு, மூணு பேர் ஆன குழு பாருங்க. ஓகே, இப்ப குழுவுல மூணு பேர். ஓகே, இப்ப மூணு பாக்ஸ் போட்டு கொள்றேன், மூணு பேரை தெரிவு செய்யணும். சரியா? ஓகே, மூணு பேரை தெரிவு செய்யணும். இப்ப இதுல குறைந்தது ஒரு மாணவியாவது சொன்னா, ஒரு மாணவி கட்டாயம் இருக்கணும், கம்பல்சரி. அப்ப ஒரு மாணவி, அப்ப கேர்ள், கேர்ள் ஒன் ரெண்டு போடுமே, ரெண்டு கேர்ள் தான் இருக்கிறாங்க. ஓகே, ஒரு ஆள் வரலாம் அல்லது ரெண்டு பேரும் வரலாம். இப்ப ஜி ஒன் வரலாம் அல்லது ஜி டூ வரலாம், அல்லது ஜி ஒன்னும் ஜி டூவும் வரலாம். ஓகே, இப்படி வரலாம். கேர்ள்ஸ் யாரும் வராம குழு அமையாது, அதான விஷயம். இப்போ ஒரு ஒரு ஆள் வரலாம் அல்லது ஜீவன் வந்தா ஜி டூ வர மாட்டான். ஓகே, ரெண்டு பேர் ஒரு ஆள் வரலாம் அல்லது ரெண்டு பேரும் வரலாம், இவ்வளவு தான் சான்ஸ் இருக்கு. இப்படி வரக்கூடியமான வழிமுறைகள் கேட்கிறாங்க. சரி, அப்ப நாங்க எப்படி செய்யறேன்னு சொன்னா, ஓகே ரெண்டு பேர்ல ஒரு ஆளை தெரிவு செய்யலாம், இப்படி செய்யலாம் தானே? நீங்க சொன்ன மாதிரி ஒரு ஆள் சொன்னீங்க டூ சி ஒன் ரெண்டு. அப்ப ரெண்டு பேர்ல ஒரு ஆளை தெரிவு செஞ்சிட்டோம்னு சொன்னா, இன்னும் ரெண்டு பேர் அகல் தேவைப்படும். அந்த ரெண்டு பேருக்கு யாரை கொண்டு போடலாம்? பாய்ஸை கொண்டு போடலாம். மூணு பாய்ஸ்ல ரெண்டு பேரை கொண்டு போடலாமா இல்லையா? ஓகே, இது ஒரு வழிமுறை. அப்ப இதை நாங்க இடையில பெருக்கணும், கூட்ட கூட பெருக்கணும். இப்ப ரெண்டு பேர்ல ஒரு ஆளை தெரிவு செய்யும் போது மூணு பேர்ல ரெண்டு பேரை தெரிவு செய்யணும். ஓகே, இது வந்து பாய்ஸ், முன்னுக்கு வர்றது கேர்ள்ஸ். அப்ப டூ சி ஒன் ரெண்டு சொன்னானே டூ, நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். அப்ப இதுக்கு திருப்பி ஃபார்முலா போட்டுட்டு இருக்கிறா? இல்ல, அதுதான் ஆல்ரெடி சொல்லி தந்தான். அப்ப இதுக்கு ஃபார்முலா போட தேவையில்ல, டூ சி ஒன்னு சொன்னா டூ தான். த்ரீ சி டூ எதுக்கு ஈக்குவல்? த்ரீ சி ஒன்னுக்கு ஈக்குவல். அப்ப த்ரீ, இதுக்கும் ஃபார்முலா போட தேவையில்லை. இப்ப மூணு ரெண்டு அலை பிரிக்க, ரெண்டு அலை பிரிக்க தேவையில்லை, அது அப்படியும் செய்ய தேவையில்லை. ஏன்? த்ரீ சி டூ எதுக்கு ஈக்குவல்? த்ரீ சி ஒன்னுக்கு ஈக்குவல், நான் ஆல்ரெடி சொல்லி தந்தேன். அப்ப என்னலாம், அப்ப ரெண்டு மூணு அலை பிரிக்கனா ஆறு, ஆறு ஆன்சர் இருக்கு அவங்களுக்கு இல்ல? அப்ப இது மட்டும் இல்ல, இன்னொரு மெதட்டும் இருக்கு. எப்படி? ரெண்டு பேர்ல ரெண்டு பேரையும் தெரிவு செய்யற மாதிரி மெதட்டும் இருக்கு. அப்ப டூ சி டூ ஒன்று வரும். இங்கல ரெண்டு பேர்ல, அதாவது கேர்ள்ஸ் ரெண்டு பேரையும் செலக்ட் பண்ணா பாய்ஸ் ஒரு ஆள் தாங்க பேலன்ஸ் இருக்காரு, ஒரு ஆள் தான் எடுக்கலாமாங்க, மூணு பேர் தானே? அப்ப மூணு பேர்ல ஒரு ஆள் எடுக்கணும். அப்ப இப்படி வர ஃபார்முலா, அதுக்கு ஒன்று தான், ஒன்று தான் வரும். அதாவது என்சிஎன் வடிவில் வர சுருக்கள், என்சிஎன் என்ற வடிவில் வர சுருக்களுக்கு எல்லாம் ஆன்சர் வந்து என்ன? ஒன்று தான். சரியா? அப்ப டூ சி டூ ஒன்று சொன்னா ஒன்று, த்ரீ சி ஒன் மூணு, ஓர் மூணு மூணு. இப்ப இது ரெண்டையும் கூட்டி தான் ஆன்சர் கொடுக்கணும். இதுல ஆறு வருது, இதுல மூணு மெதட் வருது, அப்ப எல்லாம் ஒன்பது மெதட். சரியா? இது ரெண்டையும் கூட்டினா ஆன்சர். ஓகே, சரி, அடுத்த கேள்வியை பாருங்க. இந்த ஐந்து மாணவர்களையும் ஐந்து கதிரைகளிலும் அமர செய்ய முடியுமான வழிகள் எத்தனை? அஞ்சு கதிரையில அஞ்சு மாணவரையும் இருக்க இருப்பாட்ட போறாங்க. ஓகே, எத்தனை வழிகளை இருப்பாட்ட முடியுமா அவங்களை? நூத்தி இருபது, நூத்தி இருபது. அப்ப இங்க என்ன சம்பந்தப்படுது? இதுக்கு முதல் பார்த்தாங்க சேர்மானம், கம்பினேஷன். இங்க பெர்முடேஷன், வரிசை மாற்றம் வரப்போகுது. ஏன்னா கதிரையில இருக்கிற ஒரு ஒழுங்கு முறையில இருக்கிறேன்னு சொல்லும் போது வரிசை மாற்றம் வரப்போகுது. ஓகே, இங்க இங்க ஆக இலகுவானது. இப்ப அஞ்சு பேருந்தா கண்டிஷன் வரல, கண்டிஷன் வந்தா கேள்வி மாறுபடும். இப்ப கண்டிஷன் இல்லை தானே? அஞ்சு பேரும் எப்படி மிரிக்கலாம்? பாய்ஸ் பக்கத்துல கேர்ள்ஸ் மிரிக்கலாம், கேர்ள்ஸ் பக்கத்துல பாய்ஸ் மிரிக்கலாம், எப்படி மிரிக்கலாம்? சில கேள்வி வரும்,
ஆண்கள் தமக்குள் ஒன்றாகவும் பெண்கள் தமக்குள் ஒன்றாகவும் அமரக்கூடிய வழிகள் கேள்வி வர, அதுக்கு வித்தியாசமா செய்யணும். ஓகே, இப்ப இந்த கல்வியை பொறுத்த வரைக்கும் நாங்க எப்படி செய்யலாம்னு சொன்னா, டைரக்டா எத்தனை பேர் ஆக்கள், அஞ்சு, கதிர எத்தனை, அஞ்சு, அப்ப பிரச்சனை இல்லை. அப்ப அஞ்சுக்கு ஃபேக்டோரியல் போட்டுட்டா சரி, அதான ஆன்சர். அஞ்சு தர, நாலு தர, மூணு தர, ரெண்டு, இதை பெருக்கிட்டா சரி, 120 போகுது. ஓகே, சார், அப்ப நாங்க முதல் செய்த கல்விக்கும் இதுக்கும் என்ன வித்தியாசம்? அதுல எத்தனை குழுவை தெரிவு செய்யலாம்ன்றதும் இதுக்கும் ஒரே மாதிரி தானே இருக்கு. இல்ல இல்ல, இது வேற அது வேற. இப்ப தெரிவு செய்யக்குள்ள நீங்க எப்படியும் தெரிவு செய்யலாம். இப்ப முதல்ல இப்ப மூணு பேர் இருக்காங்கன்னு வைங்களேன். ஓகே, ரவி, கமல், ஓகே, இன்னொரு ஆள் சதீஷ், மூணு பேர் இருக்கிறான். நீங்க தெரிவு செய்யக்குள்ள உங்க மூணு பேர் எப்படியும் தெரிவு செய்யலாம். முதல்ல ரவி எடுக்கலாம், அல்லது முதல்ல கமல் எடுக்கலாம், முதல்ல சதீஷ் எடுக்கலாம், யாரை எப்படியும் தெரிவு செய்யலாம். அங்க ஒழுங்குமுறை ஒன்று இல்லை, அது சேர்மானம். ஆனா இங்க ஒழுங்குமுறை உண்டு இருக்கு. இப்ப அஞ்சு பேர் கதிரையில் இருக்கும் போது மாறி மாறி இருக்கலாம் தானே. இப்ப ரவிக்கு பக்கத்துல கமல் இருக்கலாம், கமலுக்கு பக்கத்துல சதீஷ் இருக்கலாம், பிறகு சதீஷுக்கு பக்கத்துல கமல் வரலாம், கமலுக்கு அங்கால ரவி வரலாம். ஓகே, பிறகு ரவிக்கு பக்கத்துல, ஓகே, இப்ப சதீஷ் வந்து இங்கால கமல் வரலாம். இப்படி மாறி மாறி இருக்கக்கூடிய வழிமுறைகள் இருக்கு தானே. இதை சொல்லுவோம் நாங்க என்ன, வரிசை மாற்றம்னு சொல்லுவோம். இங்க மாறுபடும், இங்க ஓடஸ் வந்து மாறுபடும், அதுக்கு செஞ்ச மாதிரி இதுக்கு செய்யலாது. அது வேற, இது வேற. விளங்கிட்டா வித்தியாசம்? அப்ப இதுக்கு இப்படித்தான் நாங்க செய்யலாம். சரி, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. ஓகே, அடுத்த க்வெஸ்சன் பாருங்க. இந்த ஐந்து மாணவர்களையும் கதிரையில் அமர செய்ய வேண்டியதுடன் ஆண் மாணவர்களையும் பெண் மாணவிகளையும் வெவ்வேறாக அமர செய்ய முடியுமான வழிமுறைகள் எத்தனை? ஓகே, அந்த வெவ்வேறாக அமைகிறோம். இப்ப பாய்ஸும் கேர்ள்ஸும் மிக்ஸ் ஆகக்கூடாது. மிக்ஸ் ஆகுறா பாய்ஸுக்கு அடுத்த கேர்ள்ஸ் அப்படி வரக்கூடாது. இப்போ அஞ்சு சேர் தான் இருக்கும் எனக்கு, சரி? அப்ப அஞ்சு சேர் இருக்குன்னா, இப்ப அஞ்சு சேர் இருக்குன்னு வைங்களேன், பக்கத்து பக்கத்துல அஞ்சு சேர் இருக்கு. ஓகே பாய்ஸ், ஓகே ஓகே பாய்ஸ் பி ஒன், ஓகே பி டூ, பி த்ரீ, மூணு பாய்ஸ். இங்கால ஜி ஒன் ஜி டூ, எப்படி பார்த்தாலும் இங்க பக்கத்துல வர வாய்ப்பு இருக்குதான், இல்லைன்னு சொல்லலை. ஏன்னா ஆறு கதிரை என்ன பரவாயில்ல, இடையில கெப் இருக்கும். இவங்க ரெண்டு பேரும் பக்கத்துல வர வாய்ப்பு இருக்குதான், ஆனா நாங்க அதை புறக்கணிச்சா சரி, இந்த வாய்ப்பை புறக்கணிச்சா சரி. இப்ப எங்களை கேள்வி என்ன சொன்னா, பாருங்க, ஆண் மாணவர்கள் பெண் மாணவர்களும் வெவ்வேறு அமையணும், ஆணு பெண்ணும் வேற இருக்கணும்னா வேற இருக்கல, இப்படித்தான் இருக்கலாம். அப்ப மூணு பாய்ஸ் இருக்காங்கன்னா இவங்க ஒரு டீம் அறிக்கலாம், இவங்களுக்குள்ள மாறி இருக்கலாம், பி ஒன் பி டூ பி த்ரீ எல்லாம் இவங்களுக்குள்ள மாறி இருக்கலாம். அதே போல இந்த ஜி ஒன் ஜி டூ இவங்களுக்குள்ள மாறி மாறி இருக்கலாம், சரியா? ஓகே, அப்ப இவ்வாறு இருக்கக்கூடிய வழிமுறைகள் எங்களை க்வெஸ்சனை கேட்கிறாங்க. எத்தனை வழிமுறைகள் இவ்வாறு இருக்கலாம் என்றே கேள்வி. சரி, அப்ப ஐடியா விளங்கிட்டா? ஓகே, நான் ஐடியாவும் நான் போட்டு காட்டியிருக்கேன், ரஃபா போட்டு காட்டியிருக்கேன். இப்போ ஆன்சரை சொல்லுங்க அப்படின்னு வரலாம் ஆன்சர். பன்னெண்டு, பன்னெண்டு சொல்லி, யாரோ எட்டு சொல்லிக்கோங்க. அப்ப நாங்க என்ன பார்க்கணும், ரெண்டு மெதட். இப்போ பாய்ஸ் மூணு பேரும் மாறி மாறி இருக்கிற மெதட்டை பார்க்கணும், கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் மாறி இருக்கிற மெதட்டை பார்க்கணும், புறவு ரெண்டையும் கூட்டணும், அப்படித்தான் செய்யணும், சரியா? இப்ப இப்படி இருக்காங்க, இந்த மாதிரில இருக்காங்க. இப்ப இதுல நாங்க, ஓகே, இப்ப ரெண்டாவது 24 ஆன்சர் வருது. எப்படின்னு சொன்னா, இப்ப இந்த மெதட் ஓகே தான், இடையில பெருக்கணும், கூட்டுறதுல பெருக்குற இடையில கேர்ள்ஸ் ரெண்டு பேரும் மாறி இருக்கிற மெதட் டூ சி ஒன். அப்ப டூ சி ஒன் அப்படி பார்த்தோம்னா பிள்ளை ஏன் டூ சி ஒன்னுக்கு போகக்கூடா, அது வந்து தெரிவுக்கு. அப்ப இந்த இடத்துல டூ சி ஒன் போடலாமா? போடக்கூடா, இங்க ஃபேக்டோரியல் தான் போடணும். ஏன்னா இது பெர்முடேஷன், அது காம்பினேஷன், ரெண்டுக்கும் குழம்புறாக்கள் இருக்காங்க. சிம்பிளா நீங்க எப்படி ஞாபகத்தில் வைக்கணும்னு சொன்னா, ஒரு இலக்கத்தகடோ அதாவது பாஸ்வேர்ட் ஒன்று கிரியேட் பண்றதோ, அல்லது ஒரு கதிரையில இருக்கிறதோ, ஓகே, இவ்வாறு ஒரு வரிசையில மாத்தி இருக்கக்கூடிய மாதிரி வழிமுறைகளை கேட்டாங்கன்னு சொன்னா வரிசை மாற்றம், சிம்பிள். அதுக்கு ஃபேக்டோரியல் போட்டு ஆன்சர் கொண்டு போகணும். இதே இது ஒரு ஆளை தெரிவு செய்கிறேன்னு சொல்லும் போது எப்படியும் தெரிவு செய்யலாம், ஒழுங்குமுறையில தெரிவு செய்ய மாட்டாங்கண்ணே. ஒரு ஆணை தெரிவு செய்ய போறாங்கண்ணா மூணு பேர்ல, அதுல யாரு ஃபர்ஸ்ட் செகண்ட் தேர்ட்னு சொல்லி அது எங்களுக்கு முக்கியம் இல்லை, ஒரு ஆளை தெரிவு செய்ய தான் எங்களுக்கு தேவை. அப்ப அங்க ஒழுங்கு முக்கியம் இல்லை, அப்ப அப்படியா நடங்கள சேருமானம். அப்ப இந்த இடத்துல டூ சி ஒன் போட்டு பேருக்குன்னா வேற ஆன்சர் வந்துடும், சரியா? சில இடங்கள்ல வேற ஆன்சர் வரும்,
அப்ப நாங்க அப்படி செய்யக்கூடாது. அப்ப நாங்க இங்க என்னமுட்டா ரெண்டின் ஃபேக்டோரியல் போடணும் வரிசை மாட்டதுக்கு. அப்ப ரெண்டின் ஃபேக்டோரியல், இவங்க ரெண்டு பேரும் மாறி இருக்கக்கூடிய வழிமுறைகள் ரெண்டு ஃபேக்டோரியல், ரெண்டு வழியான இங்க, அதாவது இந்த ஜி டூ இங்க வரலாம், ஜி ஒன் இங்க வரலாம். அப்ப ரெண்டு மெதட் தானே இருக்கு, இவங்க ரெண்டு மாறி இருக்கிறதுக்கு. ஓகே, அடுத்த இந்த மூணின் ஃபேக்டோரியல் எப்படி வருது? இந்த மூணு பேரும் தங்களுக்குள்ள மாறி இருக்கிற பி ஒன் பி டூ பி த்ரீ, பி த்ரீ பி ஒன் பி டூ, இவங்க ரெண்டு பேரும் மூணு பேரும் மாறி மாறி இருக்கிற, அது மூணின் ஃபேக்டோரியல். சரியா? இப்ப எத்தனை நபர்கள் இருக்கிறாங்களோ அத்தனைக்கு ஃபேக்டோரியல் போட்டா சரி, மூணு ஃபேக்டோரியல். அடுத்தது இந்த ரெண்டின் ஃபேக்டோரியல் எங்க இருந்து வந்துச்சு? இது ரெண்டும் ஓகே, அப்ப இதே இரண்டையும் சுருக்குன்னா ஆன்சருக்கு வரலாம். இந்த ரெண்டின் ஃபேக்டோரியல் எங்க இருந்து வந்துச்சு அப்படின்னு சொன்னா, ரெண்டு குழுக்கள் பாருங்க, இது ஒரு குழு. ஓகே, இது ஏ என்ற குழு என்று வச்சுக்கொள்ளுங்க. ஓகே, பி யூஸ் பண்ணிக்கமே. ஓகே, இது சி என்று வச்சுக்கொள்ளுங்க. ரெண்டு குழுக்கள், குழுக்களை மாத்தலாம் தானே. இந்த குழுவை தூக்கி கொண்டு இங்கால போடலாம், இந்த குழுவை சி என்ற குழுவை தூக்கி கொண்டு இங்கால போடலாம், குழுக்களை மாத்தலாம். சரியா? குழுக்கள் எப்படி மாத்துற? ஜி ஒன் ஜி டூ இங்க முன்னுக்கு வரலாம், இங்கால பி ஒன் பி டூ அங்கால வரலாம், பி ஒன் பி டூ பி த்ரீ. அப்ப குழுக்களை மூவ் பண்ணலாம். சரியா? நிறைய பேர் இந்த குழுக்களை மூவ் பண்ற விஷயத்த மறந்துடுவீங்க. சரியா? ஓகே, அப்ப இதுலயும் டென்னி மெதட் இருக்கு, அந்த ரெண்டால பெருக்கணும். அப்ப பாருங்க, இதை பெருக்கின ஆன்சர். ஓகே, ரெண்டு ஃபேக்டோரியல் ரெண்டு, மூணு ஃபேக்டோரியல் எப்படி? மூணு தர ரெண்டு ஆறு. ஓகே, திருப்பி இஞ்சால ரெண்டு ஃபேக்டோரியலுக்கு ரெண்டு. அப்ப இதை சுருக்கு பாருங்க, பன்னெண்டு ரெண்டு எத்தனை? 24 வரப்போ ஆன்சர். அந்த வரிசை மாற்றத்துக்கு தான் இந்த ஃபேக்டோரியல், மற்ற சேர்மானத்துக்கு நீங்க சொன்ன குழுக்கள் தெரியறதுக்கு என்சி அந்த ஆர் ரெண்டு வருமே. ஓ, அது தெரிவு செய்யறதுக்கு, இது ஒழுங்கமைக்கிறது, ரெண்டு வித்தியாசம். தெரிவு செய்யற வேற, ஒழுங்கமைக்கிற வேற. தெரிவு செய்யறது தான் அந்த இது போட்டு செய்யறது, இதுக்கு வந்து ஃபேக்டோரியல் போட்டு செய்யணும். ஓ, இதுக்கு இப்படி ஃபேக்டோரியல் போட்டு செய்யணும். ஓகே தானே? சரி, இப்ப அடுத்த பாப்பமா, பத்தாவது கேள்வி. இரு மாணவிகளான கமலா மற்றும் விமலா நண்பிகள் ஆவதோடு இந்த வகுப்பில் ஒரு புறம் உள்ள ஜன்னல் அருகில் கமலா அமர ஆசைப்படுவதுடன் விமலா எப்பொழுதும் கமலா அருகில் இருப்பார் எனில் ஐந்து மாணவர்களையும் ஐந்து கதிரைகளில் அமர செய்ய வேண்டிய முடியுமான வழிகள் எத்தனை? ஓகே, இதுக்கு சொல்லுங்க பாபு. இப்ப நான் சொல்லித்தந்த ஐடியா வச்சுக்கொண்டு இதுக்கு யோசிங்க, இந்த கேள்வி எப்படி ஆன்சர் வரும்? ஒரு ஆள் ஆறு சொல்லியிருக்காரு, வேறாக்கள் ஆன்சர் சொல்லுங்க. ஆகும் இன்னொரு ஃபோர்த் ஒன், அவர் ஆறு சொல்றாரு. ரெண்டு பேர் ஆறு அண்ட் ஆன்சர் சொல்லியிருக்காங்க. ஓகே, ஆறு தவிர்ந்த பேரும் ஆன்சர் இருக்கா? சரி, நான் பாப்பமே கேள்வி. சரி, இப்ப கேள்வி என்ன சொல்லுவாங்க? ரெண்டு மாணவிகள் இருக்காங்க, ஒரு ஆள்ட பேர் கமலா, இன்னொரு ஆள் விமலா. சரியா? அவங்க ரெண்டு பேரும் என்னிறாங்கன்னு சொன்னா, ஓகே, ஒரு ஜன்னலை கிட்ட இருக்கிறாங்க. ஓகே பாருங்க, அதாவது இந்த வகுப்பில் ஒரு புறம் உள்ள ஜன்னல் அருகில், ஒரு புறம் தான் ஜன்னல் இருக்கு வகுப்புல, ஒரு சைட்டுக்கு ஜன்னல் இருக்கான். சரியா? ஒரு ஜன்னல் இருக்குன்னு வச்சுக்கொள்ளுவோமே. ஓகே, இது தலைவாடிக்கணும் போற குறியீடு தான், பரவாயில்ல, ஜன்னல்னு வச்சுக்கொள்ளும். சரி, இந்த ஜன்னல் இருக்கு. ஓகே பாருங்க, ஜன்னல் அருகில் கமலா அமர ஆசைப்படுவதுடன், கமலா அப்ப கே என்று போடுவோம், கமலா ஜன்னல் கிட்ட இருக்க ஆசைப்படுறாங்க, விமலா எப்பொழுதும் கமலா அருகில் இருப்பார். இவர் அருகில் இருப்பார், இவருக்கு அடுத்தபடியா இங்கேதான் விமலா இருக்க போறார். ஓகே, இருப்பார், எப்பொழுதும் இருப்பார். பாருங்க, எப்பொழுதும் இருப்பார், ரெண்டா மாற மாட்டார், அவங்க பக்கத்துல எப்பயுமே அவர் இருக்கணும். ஏனில் ஐந்து மாணவர்களையும் ஐந்து கதிரையில் அமர செய்ய வேண்டிய வழிகள். அப்ப இவங்க ரெண்டு மாற மாட்டாங்க, ஏண்டா கமலா ஜன்னலுக்கு பக்கத்துல இருப்பா,
கமலா பக்கத்துல பீமலா இருப்பா. இவங்க ரெண்டு பேரும் மாறுவாங்களா? இவங்க ரெண்டு பேரும் ஒரு சந்தர்ப்பத்திலயும் மாற மாட்டாங்க, பிக்சட் ஆயிருப்பாங்க. ஏனைய மூணு பேரா மாற போறாங்க. ஓகே, ஏனைய மூணு பேர் ஆக்கள் யாரு? இந்த பாய்ஸ் மூணு பேர், இந்த பாய்ஸ் மூணு பேர் தான் இந்த இடத்துல மாற போறாங்க. ஓகே, பி ஒன் பி டூ பி த்ரீ என்று போடலாம். பி ஒன், ஓகே, பி டூ, பி த்ரீ. இவங்க மூணு பேரும் தங்களுக்குள்ள மாற போறாங்க. இவங்க மாறதுக்கான வழிகள் பாருங்க, எத்தனை பேர்? மூணு பேர். அப்ப மூணுக்கு ஃபேக்டோரியல் போடுங்களா? விஷயம் முடியல தானே. ஓகே, மூணு ஃபேக்டோரியல், மூணு தர ரெண்டு, மூணு தர ரெண்டு எத்தனை பேர்? ஆறு. ஓகே, அப்ப ஆறு ஆன்சர். சரியானே, வெரி குட், ரெண்டு பேர் சொல்லுவீங்க, வெரி குட், ஆறு ஆன்சர். அப்ப பாருங்க, இப்ப கேள்விகளை பொறுத்த வரைக்கும், சரியா, இப்ப இந்த இதுக்கு முதல் பார்த்த இந்த வரிசை மட சேருமான விவாரண கேள்விகளை பொறுத்த வரைக்கும், இந்த அடிக்கடி வார கன்செப்ட் இந்த கேள்வி. என்ன சொன்னா, இந்த கேள்விகள்ல இப்ப ரெண்டு பொதுவா ரெண்டும் ஜாயிண்ட் ஆகியும் பெறும். இப்ப நாங்க முன்னுக்கு பார்த்த ஒன்று ரெண்டு கேள்வி வந்து வரிசை மாட்டத்துல, அதாவது சேருமானத்துல வந்து பின்னுக்கு வரிசை மாட்டம் வந்தது. சில வேளை சிங்கிள் கேள்வியில் வரும்போது தனியாக ஒரு கேள்வியிலும் வரும். ஒரு பாஸ்வேர்ட் கடவிச்சுட்டு அது பாஸ்வேர்ட் ஒன்று செக் பண்ணணும். ஓகே, முதல்ல ரெண்டு இலக்கங்கள் வரணும், அங்கால ஒரு நம்பர் வரணும், அப்படிதான் கலந்து கேள்வியில் வார. ஓகே, நாங்கள் பார்ப்போம், கிளாஸ்ல பார்ப்போம், இதுல இந்த செக்ஷன்ல ஃபுல் தரவா பார்ப்போம், எல்லா செக்ஷனும் பார்ப்போம், இந்த செக்ஷன்லையும் நாங்கள் பார்ப்போம், பிரச்சனை இல்லை. சரியா, இப்போ எப்படி கேள்வி வந்தாலும் நீங்க செய்யணும் இந்த கேள்வி. இந்த செக்ஷன்ல ஒரு ஆள் லொத்தர் சீட்டில் விழுவதற்கான சந்தர்ப்பம் எத்தனைன்னு கேட்பாங்க. இப்போ அப்படியான கேள்வியும் பாரு, அதாவது ஒரு அஞ்சு இலக்கங்களை கொண்ட ஒரு லொத்தர் சீட்டொழிப்பு இல்லை, ஒரு ஆள் வெற்றியாளர் ஆவதற்கான சந்தர்ப்பம். ஓகே, இதுக்குள்ள நிகழ்தகவையும் கொண்டு வருவாங்க. ஓகே, நிகழ்தகவு கொண்டு வர மாதிரியும் கேள்வி இருக்கு. சரியா, இப்போ அதெல்லாம் நாங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுவோம், கிளாஸஸ்ல ப்ராக்டிஸ் பண்ணுவோம், நீங்க ஒரி பண்ணிக்க தேவையில்லை. சரியானே, அப்ப இந்த கேள்வி இந்த ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. நீங்க கிளாஸுக்கு வந்தாலும் சரி வரலாலும் சரி, இந்த மேத்த கட்டாயம் ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. தெரிவு செய்யறேன்னு சொன்னா அந்த என்சி ஃபார்முலா. ஓகே, மற்றது வரிசைப்படுக்கிற, அதாவது ஒரு ஒழுங்குபடுத்துதல் ஞாபகத்துல வச்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த ஃபேக்டோரியல யூஸ் பண்ணணும். சரியா, இது ரெண்டையும் இப்ப ஞாபகத்துல வச்சுக்கொள்ளுங்க. சரி, இப்ப அடுத்த கேள்விக்குள்ள போவோம். பதினொன்று வரைக்கும் பதினஞ்சு வரை வினாக்கள் இல்லைங்களே, என்ன சொன்னீங்க? சரி, பிந்துக்களையே பாருங்க. இப்போ பதினொன்று அடக்கம் பதினஞ்சு வரையான வினாக்கள் ஒன்றும் கீழே உள்ள நான்கு சொச்சோடியை தரப்படுது. நாலு சொச்சோடி தந்திருக்காங்க. இந்த சொச்சோடிகள் குறித்த ஒரு பண்பிக்கேற்ப அவற்றில் உள்ளடங்கிய இரு சொச்சோடிகள் இடையே சமமான தொடர்கொண்டு காட்டுகிறது. ரெண்டு சொல் எடுத்தீங்கன்னா இதுல சமமான தொடர்கொண்டு இருக்காம். அவ்வாறு சமமான தொடர்பை காட்டாத எஞ்சிய சொச்சோடியை தெரிவு செய்து அது தெரிவு நிலக்கத்தை புள்ளிக்கோட்டில் எழுதுவாங்க. இப்போ ரெண்டு சொச்சோடி எடுத்தீங்கன்னா அதுக்கு ஏதோ ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஓகே, அதே போல ஏனைய மூணுலையும் அதே ரிலேஷன்ஷிப் இருக்காம், ஒன்றுல மட்டும் வித்தியாசமா இருக்காம். ஓகே, அப்ப இது ஒரு தொடர்புடைமை கேள்வி. இதுக்கு முதல் பார்த்தோம் வகைப்படுத்தல், இது தொடர்புடைமை, தொடர்பு கண்டுபிடிக்கிறேன். சரி, இந்த நாலுல இது வித்தியாசமா இருக்கு, எந்த பேர் வந்து வித்தியாசமான பேரா இருக்கு? என்ன வரலாம் ஆன்சர்? ரெண்டு பேரும் ஆன்சர் சொல்லிருக்காங்க. ஓகே, வேணாம், ஓ பன்னெண்டு நாலு, ரெண்டு பேர் ஆன்சர் பண்ணுங்க. நாலாவது ஒரு ஆள் சொல்லிக்கலாம், நாலாவது பலம் ஜானியம். வேற எதாவது ஆன்சர் இல்லையா? நீங்க பயப்படாத சொல்லுங்க ஆன்சர். இப்ப சொல்ல என்னன்னா செக் வச்சு போடலாம். நான் கண்டுபிடிக்கிற கஷ்டமா இருக்கா?
ஓகே, நாங்க ஆன்சருக்குள்ள போவோம். சரி, இன்னொரு ஃபெஸ்ட் ஒன்று சொல்லி ஐஃபோன். ஓகே, இப்ப இதை பாத்தீங்கன்னு சொன்னா, அப்ப வாசனை பூ அழகு மயில் இப்படி எல்லாம் வேற இருக்கு. ஓகே, இதை பாத்தீங்கன்னா எப்படி நான் கண்டுபிடிக்கிறேன்னு சொன்னா, ஓகே சிம்பிள் திங். இப்ப பூ வாசனை, இப்ப பூக்கள் எல்லாம் வாசனை கொண்டுதா? எல்லா பூவும் வாசனையானதா? எல்லா பூவும் வாசனை நான் சொல்லிடலாது. வாசனை இல்லாத பூக்களும் இருக்குதானே? எல்லா பூவும் வாசனையானதுன்னு சொல்லிடலாது. ஓகே, மயில் அழகுன்னு சொல்லிக்கான். இப்போ மயில்னு சொன்னா அது அழகான அசிங்கமான மயில் இருக்கா? அழகு இல்லாத மயில் என்று சொல்லிடுமா? நாங்க ஏதாச்சும் ஒரு மயில அழகு இல்லை என்று சொல்லிடுமா? அவர் சொல்றதுக்கான வாய்ப்பு குறைவு தானே. சரி, அது மரம் நிழல் என்று சொல்றாங்க. பொதுவா எல்லா மரத்திலையும் நிழல் இருக்கு தானே? நிழல் நிழல் இல்லாத மரம் இருக்கா? நீங்க வாழை மரத்தை எடுத்தாலும் அதுல நிழல் இருக்கும். ஓகே, தென்னை மரம் எடுத்தாலும் நிழல் இருக்கும். பொதுவா மரம் என்றாலே நிழல் இருக்கும். நிழல் இல்லாம மரம் இருக்குமா? இல்லை. அடுத்த யானை பழம்னு சொல்றாங்க. யானை ஏன் நாங்க பழம்னு சொல்லணும்? என்னத்துக்காக பழம்னு சொல்லுவோம்? யானை அதுல வெயிட், அதுல சைஸ் ஓகே, அதை பார்த்து தான் நாங்க பழமானு சொல்லுவோம். சரியா, எத்தனையோ ட்ரெயினை எல்லாம் கவுட் இருக்கு. ஓகே, மரத்தை எல்லாம் பிடுங்கி எறியும். அந்தளவு பழம் கொண்டது. ஓகே, அதுக்காக பழம்னு சொல்லுவோம். பழம் இல்லாத பழம் இழந்த யானை என்னு சொல்லலாமா நாங்க யானைகளை? இல்லத்தானே, யானைனா பொதுவா பழம் தான் சொல்லுவோம். சரியா, மயிலண்டா பொதுவா அழகானண்டான்னு சொல்லுவோம். மரம்ண்டா பொதுவா நிழல் தரக்கூடியதுதான். ஆனா பூவன்னு சொன்னா எல்லா பூவும் வாசனைன்னு நாங்க சொல்லுவோம். அது வாசனை இல்லாத நிறைய பூக்கள் இருக்கு. சரியா, இப்போ டிஃப்ரெண்டா தான். சரி, அடுத்தது பாருங்க. ஹலோ எவ்ரிவான், இதுவரைக்கும் எமது பெற்றுகிற யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தொடர்ச்சியான நோட்டிஃபிகேஷன்ஸ்களை பெற்றுக்கொள்வதற்கு பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.